நெல்லை மாநகராட்சி மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது நாளை வாக்கெடுப்பு நடைபெற உள்ள சூழலில் எம்பிக்கள் எம்எல்ஏக்களை போன்று முதல் முறையாக கவுன்சிலர்களை ரகசியமாக அழைத்து சென்று ரெசார்ட்டில் தங்க வைக்கும் அரசியல் அரங்கேறியுள்ளது. நெல்லை மாநகராட்சியில் என்ன பிரச்சினை? மேயருக்கு எதிராக ஆளுங்கட்சி கவுன்சிலர்களே போர்க்கொடி தூக்கியது ஏன் என்பது பற்றியெல்லாம் விரிவான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஸ்டாலின். நன்றி சக்தி. அதாவது இந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ், இது வந்து தமிழக அரசியலில் மட்டும் இல்லை இந்திய அளவிலேயே மிக பிரபலமான சொல். எம்பி எம்எல்ஏக்களை மட்டும் அவங்க ஒரு ஆட்சியை காப்பாற்றவோ அல்லது ஆட்சியை வந்து பிடிப்பதற்காகவோ இந்த எம்பி எம்எல்ஏக்களை ரிசார்ட்டில் தங்க வைக்கக்கூடிய அரசியல் என்பது இந்திய அளவிலே பிரபலமாக இருந்து வரக்கூடிய ஒரு சூழலில் தற்போது இந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ், ரிசார்ட் அரசியல் என்பது உள்ளாட்சி அமைப்புகளுக்குள் நுழைஞ்சிருக்கு. இது மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணனுக்கு எதிராக தற்போது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அந்த மாநகராட்சி கவுன்சிலர்கள், அதாவது ஆளுங்கட்சியுடைய திமுக கவுன்சிலர்களே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது அரங்கேறிக்கு நாளை நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நடைபெற போகுது. நெல்லை மாநகராட்சி மேயராக இருக்கக்கூடிய சரவணனுக்கு எதிராகத்தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கு. உள்ளாட்சி அமைப்புகளுக்குள்ள தற்போது இந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ் வந்து நுழைஞ்சிருக்க நிலையில் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது நாளை நடைபெற இருக்கிறது. ஆளுங்கட்சி மேயரான சரவணனுக்கு எதிராகவே அந்த கட்சியுடைய திமுக கவுன்சிலர்களே, ஆளுங்கட்சியினுடைய திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் 38 கவுன்சிலர்கள், திமுக கவுன்சிலர்கள் ஆளுங்கட்சி மேயரான சரவணனுக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மிக முக்கியமாக இந்த 38 கவுன்சிலர்களை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி ஆணையர்கிட்ட கைப்பட எழுதி தங்களுடைய கையெழுத்திட்டு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இவருக்கு எதிராக கொண்டு வருகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக இந்த தீர்மானத்தை தோற்கடிப்பதற்கு தான் தற்போது அவர்கள் ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் என்பது வெளியாகியிருக்கு. எங்கே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற அந்த விவரம் என்பது முழுமையாக தற்போது வரைக்கும் வெளியிடப்படவில்லை. நெல்லையிலிருந்து அவர்கள் விருதுநகர் அல்லது மதுரையில் தங்க வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. மிக முக்கியமாக இந்த கவுன்சிலர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஆளும் கட்சியான திமுக தலைமையிடம் இருந்து ஒரு பேச்சுவார்த்தைக்காக அமைச்சர் நேரடியாக அனுப்பப்பட்டிருந்தார். அமைச்சர் தங்கம் தென்னரசு அந்த கவுன்சிலரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தோற்கடித்தால் மேயரை மாற்றுவது குறித்து தலைமை முடிவெடுக்கும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அந்த 38 கவுன்சிலரிடம் ஒரு உத்தரவாதத்தை அளித்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்குது. மிக முக்கியமாக நெல்லை மாநகராட்சியுடைய வார்டு எண்ணிக்கையை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா மொத்தம் 55 வார்டு இருக்கிறது. இதில் திமுக சார்ந்த கவுன்சிலர்கள், ஆளுங்கட்சி கவுன்சிலர்களை பொறுத்தவரைக்கும் 44 பேர் இருக்கிறார்கள். அடுத்ததாக அதிமுகவிலிருந்து 4 பேரும், காங்கிரஸிலிருந்து 3 பேரும், மதிமுகவிலிருந்து 1, மனிதநேய மக்கள் கட்சி, IUML, காங்கிரஸ், அதே போல CPM உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து மொத்தம் 4 கவுன்சிலர்கள் இருக்காங்க. இந்த ஒரு சூழலில், அதாவது 55 வார்டு இருக்கு அப்படின்னா நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற வேண்டும் என்றால் 28 கவுன்சிலர்கள் வாக்களிக்க வேண்டும். இதில் தற்போது 38 கவுன்சிலர்கள் தங்களுக்கு எதிராக மேயர் செயல்படுவதாக கூறிதான் தற்போது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவர் மீது கொண்டு வந்திருக்காங்க. மிக முக்கியமாக ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த நெல்லை மாநகராட்சி மேயரான சரவணன் தங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதில்லை, தங்களுடைய தேவைகளை அல்லது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக திமுக தலைமையுடன் பல முறை முறையிட்டிருக்கிறார்கள். திமுக தலைமை அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற காரணத்தினால் தான் தற்போது அவருக்கு எதிராகவே, மேயருக்கு எதிராகவே நேரடியாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நாளை நடைபெறும் நிலையில் அதில் பங்கேற்க வைக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் தற்போது இவர்களை ரிசார்ட்டில், அதாவது ரகசிய இடத்தில் திமுக தலைமை நிர்வாகிகளை தங்க வைத்திருப்பதாக தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தற்போது நம்மிடையே நெல்லை மாநகராட்சி, நெல்லை மாவட்ட செய்தியாளர் மருது பாண்டி நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசுவோம். மருது, வணக்கம். நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணனுக்கு எதிராக தற்போது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆளுங்கட்சி திமுக கவுன்சிலர்களே கொண்டு வந்திருக்க நிலையில என்ன காரணம், அவர் மீது என்ன குற்றச்சாட்டுகளை திமுக கவுன்சிலர்கள் வந்து முதல்ல வச்சாங்க, தற்போது அவர்கள் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலை சொல்ல முடியுமா? ஸ்டாலின், அதாவது நெல்லை மாநகராட்சியை பொறுத்தவரை இந்த 55 வார்டுகளில் திமுக அதிக அளவு வெற்றி பெற்றதன் காரணமாக மேயராக திமுக சார்பாக சரவணன் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக பதவியில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் திமுக கவுன்சிலருக்கு அந்தந்த வார்டுகளுக்கு குறிப்பிட்ட திட்டங்களை ஒதுக்கீடு செய்வதில் தொடர்ந்து மேயர் சாதகமாக செயல்படவில்லை எனவும் அவர் மீது தொடர்ந்து பல்வேறு புகார்கள் என்பது வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக திமுக மாமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவே திமுக தலைமைக்கு கடிதமும் எழுதப்பட்டிருந்த நிலையில், இது தவிர போராட்டங்கள் என்பது மாநகராட்சி அலுவலக வாசலிலே திமுக
போன்ற உறுப்பினர்கள் நடத்தினார்கள். இந்த போராட்டத்திற்கு தூண்டுதலாக இருந்த பல்வேறு கட்சி நிர்வாகிகள் மற்றும் 3 மாமன்ற உறுப்பினர்களை திமுக தலைமை கடந்த சில தினங்களுக்கு முன்பு தற்காலிகமாக பணியை நீக்கமானது செய்திருந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது நீடித்து வந்த நிலையில் தொடர்ந்து அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதற்காக சுமார் 38 மாமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆனது மாநகராட்சி ஆணையரிடம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு கொடுக்கப்பட்ட அந்த மாநகராட்சி அந்த தீர்மானத்தை இது போலியானது என மேயர் தரப்பினர் தொடர்ந்து மாநகராட்சி ஆணையரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மாநகராட்சி ஆணையரே அந்த 38 பேரையும் நேரில் அழைத்து அந்த கையெழுத்து என்பது உண்மைத்தன்மை உள்ளதா என்பது குறித்து ஆய்வு என்பது மேற்கொண்டார்கள். அந்த ஆய்வுக்கு பிறகு அந்த கையெழுத்து அனைத்து உண்மைத்தன்மையானது என்பது கண்டறியப்பட்டது. அதற்கு பிறகு அனைவருக்கும் தற்போது நோட்டீஸ் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நோட்டீஸில் நாளை காலை சரியாக 11 மணிக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான அந்த வாக்கெடுப்பு என்பது மாநகராட்சி இருக்கக்கூடிய அந்த மாமன்ற கூட்டத்தில் நடைபெற இருப்பதாகவும் அதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என அந்த நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதற்கு முன்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த வாக்கெடுப்பில் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நெல்லை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த தங்கம் தென்னரசு தலைமையில் நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் வைத்து அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் அழைத்து ரகசியமாக ஒரு கூட்டமானது நடத்தப்பட்டது. அதில் திமுக தலைமை சார்பாக பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதாகவும் இந்த வாக்கெடுப்பில் யாரும் பங்கேற்க கூடாது, மேயரை மாற்ற வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கை, திமுக தலைமை கண்டிப்பாக நிறைவேற்றும், அதற்கு ஒரு கால அவகாசம் தர வேண்டும் என பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கப்பட்டிருந்த நிலையில் நாளை காலை இந்த வாக்கெடுப்பு என்பது நடைபெற இருக்கிறது. ஆகையால் இந்த வாக்கெடுப்பில் எந்த ஒரு மாமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்க கூடாது என்பதற்காகவே இன்று காலை முதலே அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய 2 தனியார் விடுதிகள் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய வகாப் அவர்களின் அலுவலகத்தில் வைத்து ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு சுமார் 15 கார்களில் அனைவருமே தற்போது மதிய அளவில் அனைவருமே மீட்கப்பட்டு ரகசியமான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டனர். அவர்கள் அனைவரும் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விடுதியை பொறுத்தவரை எந்த பகுதியில் எங்கிருக்கிறது என்ற முழுமையான விவரங்கள் தெரியவிடவில்லைனாலும் அவர்கள் யாருமே தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அனைவரும் தொலைபேசி எண்ணும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அது நாளை வாக்கெடுப்பு காலை 11 மணிக்கு நடைபெறுகிறது. அதுவரை மற்ற மாமன்ற உறுப்பினர்கள் நெல்லை மாநகரத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதற்கும் யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்பதற்காகவே இந்த முயற்சி என்பது திமுக தலைமை சார்பாக எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த 38 கவுன்சிலர்களையும் மொத்தமா வந்து கூட்டு போயிட்டாங்களா அப்படின்னு, இல்ல ஒரு சில கவுன்சிலர்கள் மட்டும் இன்னும் இருக்காங்களா நெல்லையில வந்து இருக்காங்களா, எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு பிற மாவட்ட மாமன்ற கவுன்சிலர்கிட்ட வந்துட்டு உங்களால பேச முடிஞ்சதா? ஏன்னா மொத்தம் 44 திமுக கவுன்சிலர் 38 பேர் மட்டும்தான் தங்களுடைய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணிருக்காங்க. பிற மாமன்ற உறுப்பினர்கள்ட்ட வந்து நீங்க தொடர்பு கொண்டு உங்களால பேச முடிஞ்சதா? எல்லாரையும் வந்துட்டு கூட்டு போயிட்டாங்களா? ஸ்டாலின், அதாவது 38 பேர் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என மனு அளித்திருந்தாலும் தற்போது இந்த 54 பேர் மேயர் உட்பட மொத்தம் 55 பேர் 54 பேரையும் தற்போது ரகசியமான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு அதிமுக கவுன்சிலர் உட்பட யாரும் அந்த மாமன்ற கூட்டத்திற்கு சென்றுவிடக்கூடாது, வாக்கெடுப்பில் பங்குபெற்றக்கூடாது என்பதற்காக பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டதாக ஒரு தகவலானது வெளியாகியிருக்கிறது. ஆகால் திமுக கவுன்சிலர்கள் 44 பேர் உட்பட கூட்டணி கட்சியினர் மற்றும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த அதிமுக கவுன்சிலர்களையும் இந்த ரகசிய இடத்தில் வைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவே தகவல் தெரிவிக்கிறது. என்றால் பெரும்பான்மை என்பதை அங்கு நிரூபித்துவிடக் கூடாது என்பதற்காகவே சராசரியாக 40 முதல் 50 மாமன்ற உறுப்பினர்களை இந்த ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக விருதுநகர் மாவட்டத்தில் தான் ஒரு ரகசிய இடத்தில் தங்க வைக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அடுத்த கட்டமாக தற்போது மதுரையிலும் கொடைக்கானலிலும் ஒரு தனியார் ரிசார்ட் எடுக்கப்பட்டு அங்கு அவர்களை பாதுகாப்புக்காக தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் அவர்கள் யாரிடமும் தொடர்பு கொண்டு விடக்கூடாது என்பதற்காக அனைவரின் தொலைபேசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டு வைத்திருக்கப்பட்டிருக்கதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இந்த வாக்கெடுப்பு என்பது நாளை சரியாக 11 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அந்த வாக்கெடுப்பு முடிந்து ஆணையர் இந்த தீர்மானம் தோல்வி முடிந்தது என்ற அறிவிப்பு வெளியானதற்கு பிறகு அனைவரையும் நெல்லை மாநகருக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருது, நீங்க குறிப்பிட்ட வச்சு பார்க்கும் பொழுது எந்த மாமன்ற உறுப்பினர்கள் குறிப்பா வந்து நீங்க குறிப்பிட்டது மாதிரி 55 உறுப்பினர்கள் ஒருவர் மேயர் மீதி இருக்கக்கூடிய 54 பேரையும் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்கன்றீங்க, அதிமுக கவுன்சிலர்கள் இதுல இணைஞ்சிருக்காங்களா? நிச்சயமாக தொடர்ச்சியாகவே மேயரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை திமுக மட்டும் இல்லாமல் அதிமுகவினரும் தொடர்ந்து கோரிக்கையான வைத்து வந்திருந்தார்கள். அவர்களும் தங்களுடைய எதிர்ப்புகளை மாமன்றத்தில் அவ்வப்போது எழுப்பிதான் வந்தார்கள். ஆகையால் இந்த மேயரை மாற்ற முடிவில் அதிமுக சார்பாகவும் திமுக கவுன்சிலரோடு இணைந்தே செயல்படுகிறார்கள். இந்த நிலையில் தான் இதுபோன்ற ஒரு நிகழ்வு என்பது அரங்கேறும். நாளை இந்த வாக்கெடுப்பின் போது ஏதேனும் அவர் மாமன்ற உறுப்பினர்கள் அங்கு சென்று பெரும்பான்மையை நிரூபிக்கும் வகையில் ஏதேனும் நிகழ்வு நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த திட்டமான திட்டப்பட்டிருக்கிறது. அதற்காகவே அதிமுக உறுப்பினரை சேர்ந்தவர்களிடம் திமுக சார்பாக ஒரு பேச்சுவார்த்தை
நடத்தப்பட்டதாகவும் அவர்களும் பங்கேற்க கூடாது என உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து தற்போது இந்த முடிவு என எடுக்கப்பட்டு இருக்கிறது. திமுக இந்த அதிருப்தி கவுன்சிலர்களிடம் அமைச்சர் தரப்பில், அதாவது திமுக தலைமை வந்து அமைச்சர் தங்கந்தனசு அனுப்பியிருக்கதா சொன்னீங்க, அந்த பேச்சுவார்த்தை கூட வந்து காலை நடைபெற்றதா சொன்னீங்க, என்ன உத்தரவாதத்தை அமைச்சர் தரப்பிலிருந்து அந்த அதிருப்தி கவுன்சிலர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க? நிச்சயமாக, அதாவது மேயரை மாற்ற வேண்டும் என்பது உங்களுக்கு கோரிக்கை நியாயமானது. அந்த கோரிக்கையை தலைமைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக அது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும். அது தொடர்பாக அறிவிப்பு விரைவில் வரப்படும். ஆனால் நீங்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்றுவிடக்கூடாது. நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றியடைந்தால் அது பெரும் சர்ச்சையை உருவாக்கிவிடும். ஆகையால் யாரும் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கக்கூடாது என கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற அந்த ரகசிய கூட்டத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இதுபோன்ற இது அனைவருமே ரகசியமான இடத்திற்கு தற்போது அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த புதியதாக தேர்ந்தெடுக்க திட்டமிட்டிருக்கக்கூடிய மேயர் தொடர்பான தகவலை தெரிவிக்க வேண்டும் என்பது மாமன்ற உறுப்பினர் அனைவரும் தொடர்ந்த கருத்தாக இருந்தது. ஆனாலும் அந்த அது தொடர்பான தகவலை அமைச்சரோ அல்லது திமுக தலைமை தரவாக எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படாத நிலையில் தற்போது அனைவரையும் ரகசிய இடத்தில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஸ்டாலின், நன்றி. நன்றி மருது. அதாவது திமுக கவுன்சிலர்களே திமுக மேயருக்கு எதிராக தற்போது தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிற நிலையில் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது நாளை நடைபெறுமா, ஒருவேளை தீர்மானம் நடைபெற்றாலும் கவுன்சிலர்கள் தான் வந்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வார்களா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும்.